கருணாகர சூரியேந்திர குருவர்ய பதாம்புஜாம் நவநீத நடோத்தம் சாம் குரு பங்கி ஸ்ரீயன்னுமஹா நாராயணம் நமஸ்கிருத்ய நரஞ்சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் தத்தோ ஜயமுதீரயேத் தத்வே நயச்சிதசிதீஸ்வர தத்ஸ்வபாவ போகாபவர்க ததுபாய கதீருதாரஹ சந்தர்ஷயன் நிரமமீத புராண ரத்னம் தஸ்மை நமோ முனிவராய பராசராய. ஸ்ரீ விஷ்ணு புராண கதைகள் பாகம் 21 தவப்புதல்வனின் தேசு என்பது இந்த பாகத்தின் தலைப்பு. துருவனுடைய சரித்திரத்தை பார்த்துட்டு இருக்கோம். உத்தானபாதன் அப்படிங்கிற சுவயம்புவ மனுவனுடைய புத்திரனுக்கும் அவனுடைய மனைவியான சுனீதிக்கும் பிறந்த பிள்ளைதான் துருவன். துருவனுக்கு ஒரு சமயம் தன்னுடைய தந்தையினுடைய மடியில உட்காரணும் அப்படின்னு ஆசை வந்தது. ஆனால் அவனுடைய மாற்றான் தாயான சுருச்சி என்பவள் மிக கொடிய வார்த்தைகளை சொல்லி துருவனை விரட்டி விட்டுட்டா. தன்னுடைய வயத்துல உட்காராத அந்த குழந்தையான துருவன் தன்னுடைய தந்தையினுடைய மடியில உட்கார்றதுக்கு தகுதி இல்லாதவன் அப்படிங்கிற கொடுமையான வார்த்தைகளை பேசி அந்த குழந்தையினுடைய மனசை காயப்படுத்தி விட்டான். குழந்தையும் ஓடி தன் தாயான சுனீதி கிட்டக்க போய் நீதி உபதேசங்கள்லாம் வாங்கிண்டது. சுனீதியின் சொல்படி தர்மத்தை செஞ்சா நல்ல ஸ்தானத்தை அடைய முடியும் அப்படின்னு அது தெரிஞ்சுண்டது. தர்மங்களை புண்ணியங்களை எப்படி செய்யணும் அப்படிங்கறத யோசிச்சுண்டே வீட்டை விட்டுட்டு அரண்மனையை விட்டுட்டு கிளம்பி போயிடுத்து. 5 வயசு குழந்தை வீதியில கிளம்பி போச்சாம். ஆனா யாருமே கண்டுக்கல. ஏன்னா போற குழந்தை சுனீதியினுடைய பிள்ளை. சுனீதிக்கு ராஜ்யத்துல எந்த மவுசும் கிடையாது. அதனால யாருமே கண்டுக்கல. சுனீதியினுடைய சின்ன குழந்தை வீதியில போறது அப்படிங்கறத பார்த்தும் காவலாளிகளோ மக்களோ அவனை தடுக்கல. துருவன் கிளம்பி வனத்துக்கு போனானாம். காட்டுக்கு போறது சின்ன குழந்தை. காட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு உபவனம் வந்துதான், ஒரு பூங்கா. அதுல சப்த ரிஷிகள் உட்கார்ந்துருக்கா, இந்த துருவனுக்காகவே காத்துட்டு இருக்கா மாதிரி உட்கார்ந்துருக்காளாம். தர்பாசனம் போட்டுண்டு கிருஷ்ணாஜனத்தோட காத்துட்டு இருக்கா இந்த மகரிஷிகள்லாம். இந்த குழந்தை மகரிஷிகளை பார்த்த உடனே வணங்கினான். நல்ல சம்ஸ்காரம் அவனுக்கு அம்மா சொல்லி கொடுத்துருக்கா. பெரியவர்களை பார்த்த உடனே வினயத்தோட நமஸ்காரம் பண்ணினான். மகரிஷிகளே, எனக்கு மன கிளேசத்தினால நான் கிளம்பி வந்துட்டேன் இங்க அப்படின்னு சொன்னான் குழந்தை. மகரிஷிகளுக்கு ஆச்சரியம். உன்னை பார்த்தா 4-5 வயசு குழந்தை மாதிரிதான் தெரியறது. நீயோ ராஜபுத்திரன், உனக்கு என்ன கவலை இருக்க முடியும்? உங்க அப்பா உயிரோட இருக்கார், ராஜாவா இருக்கார். குடும்ப கவலை உனக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை. உன்னை பார்த்தா ஆரோக்கியசாலியாதான் தெரியற, அதனால பெரிய நோயினுடையும் உனக்கு இருக்கிறதா தெரியல. இந்த வயசுல உனக்கு வேற என்ன கவலை வந்துட முடியும் அப்படின்னு கேட்க இந்த சின்ன குழந்தை தன்னுடைய மாற்றான் தாய் சொன்ன சொல் தாங்க முடியாமல் தான் கிளம்பி வந்ததாக சொல்லித்து. இத கேட்ட உடனே இந்த சப்த ரிஷிகளும் ரொம்ப ஆச்சரியப்பட்டாளாம். எப்பேற்பட்ட க்ஷத்ரிய தன்மை இந்த குழந்தை கிட்டக இருக்கு. சின்ன குழந்தைதான், ஆனா க்ஷத்ரியர்களுக்கே உரிய குணமான ரோஷம் இவன் கிட்டக்க எவ்வளோ இருக்கு. ஒரு சின்ன சொல்லு தாங்காம காட்டுக்கு கிளம்பி வந்துட்டானே. எதுக்காக வந்திருக்கான்? புண்ணியத்தை சம்பாதிக்கணும்னு வந்திருக்கானே. இந்த மாதிரி எல்லாம் க்ஷத்ரியர்களுக்கு தானே தோணும். சொல் தாங்காமல் ரோஷப்படுறது அப்படிங்கிறது க்ஷத்ரியர்களுக்கே உரிய குணம். இந்த இடத்துல ரிஷிகள் இதை கொண்டாடினார்கள் அப்படிங்கிறது எதனால? ஒரு தர்மசாஸ்திரம் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. எல்லாரும் அவரவர்களுக்கு உரிய வர்ணத்துக்கான குணங்களை நன்னா கடைபிடிக்கணுமா. க்ஷத்ரியர்களுக்கு ரோஷம் இருக்கிறது அவசியம், அப்பதான் நாட்டை நன்னா காப்பாற்ற முடியும். அதுவும் ராஜாவா இருக்கக்கூடிய க்ஷத்ரியனுக்கு அவசியம் ரோஷம் வேணும். இல்லைன்னா எல்லாத்தையும் பரவாயில்ல பரவாயில்லன்னு விட்டுட்டா பாதுகாப்பு இருக்காது மக்களுக்கு. அதனால ரோஷம்ங்கிறது முக்கியமான குணம் க்ஷத்ரியனுக்கு. அதை இந்த குழந்தை காண்பிச்சதை கொண்டாடினார்கள் மகரிஷிகள். குழந்தை இப்படி சொன்ன உடனே ரிஷிகள்லாம் சொன்னா, அப்பா குழந்தை உனக்கு எங்களால ஏதாவது உதவி ஆணும்னா சொல்லு, நாங்க செய்யறோம் அப்படின்னு நாளாம். குழந்தை சொல்லிட்டு, சுவாமி இந்த புண்ணியத்தை சம்பாதிக்கணும் தர்மத்தை செய்யணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல, அதை கொஞ்சம் சொல்லி கொடுங்கோ அப்படின்னு கை குப்பிச்சுண்டு கேட்டுது. அப்போ
மகரிஷிகள் ஏழு பேரும் குழந்தைக்கு ஒரே உபதேசத்தை தான் பண்ணினா, ஆனா வேற வேற விதமா பண்ணினா. அவர்கள் எல்லாரும் சொன்ன ஒரு பொதுவான விஷயம், எம்பெருமான் நாராயணனை நீ ஆராதிச்சியானா உனக்கு நன்மை வரும் அப்படிங்கிறது. ஆனா அதை சொல்லும் பொழுது அழகா விதவிதமா சொன்னான். எப்படி சொன்னா அப்படிங்கறத கொஞ்சம் அனுபவிப்போம். மரீச்சி அப்படிங்கிற மகரிஷி சொன்னார், அப்பா துருவா, நீ எம்பெருமான் கோவிந்தனை ஆராதிச்சியானா உனக்கு சிரேஷ்டஸ்தானம் கிடைக்கும் அப்படின்னார். சிரேஷ்டஸ்தானம்னா உயர்ந்த ஸ்தானம். அடுத்தது அத்ரி அப்படிங்கிற மகரிஷி வந்தார். அவர் சொன்னார், குழந்தை நீ பரமபுருஷனான ஜனார்தனனை ஆராதிச்சியானா உனக்கு அக்ஷய பதம் கிடைக்கும் அப்படின்னார். அக்ஷய பதம்னா அழியாத ஸ்தானம். முதல் மகரிஷி உயர்ந்த ஸ்தானம், சிரேஷ்டஸ்தானம் கிடைக்கும்னு சொன்னார். அடுத்த மகரிஷி அக்ஷய பதம், அழியாத ஸ்தானம் கிடைக்கும்னு சொன்னார். மூன்றாவது அங்கிரஸ் அப்படிங்கிற மகரிஷி சொல்றார், துருவா நீ கோவிந்தனை ஆராதிச்சியானா அச்சுதனை ஆராதிச்சியானா உனக்கு அக்ரஸ்தானம் கிடைக்கும் அப்படின்னார். அக்ரஸ்தானம்னா முதல் ஸ்தானம் அப்படின்னு அர்த்தம். ஆக மூன்றாவது மகரிஷி முதல் ஸ்தானம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். முதல் மகரிஷி சிரேஷ்டஸ்தானம் கிடைக்கும்னார், இரண்டாவது மகரிஷி அக்ஷயஸ்தானம் கிடைக்கும்னார், மூன்றாவது மகரிஷி அக்ரஸ்தானமான முதல் ஸ்தானம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். அடுத்தது நான்காவது புலகர் அப்படிங்கிற மகரிஷி, உனக்கு இந்திரஸ்தானம் கிடைக்கும் நீ எம்பெருமான் விஷ்ணுவை ஆராதிச்சியானால் அப்படின்னார். இந்திரஸ்தானம்னா என்ன, எல்லாருக்கும் ராஜாவா இருக்கக்கூடிய ஸ்தானம். அடுத்தது வசிஷ்டர் அப்படிங்கிற மகரிஷி சொன்னார், மூன்று லோகங்களிலேயும் உத்தமோத்தம ஸ்தானம் எதுவோ அது உனக்கு கிடைக்கும் எம்பெருமான் விஷ்ணுவை நீ ஆராதிச்சியானால் அப்படின்னார். ஆக இப்போ என்ன சொல்லியிருக்கா அஞ்சு மகரிஷிகள், முதல் மகரிஷி சொன்னார் உனக்கு சிரேஷ்டஸ்தானம் கிடைக்கும் அப்படின்னு, இரண்டாவது ரிஷி சொன்னார் உனக்கு அழியாத அக்ஷயஸ்தானம் கிடைக்கும் அப்படின்னார், மூன்றாவது மகரிஷி முதல் ஸ்தானம் கிடைக்கும்னு சொன்னார், அடுத்தது ஒருத்தர் இந்திரஸ்தானம் கிடைக்கும்னு சொன்னார், ஐந்தாவதாக உனக்கு உத்தமோத்தம ஸ்தானம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். இதுக்கெல்லாம் மேல ஒரு ஸ்தானம் இருக்கு, அது என்னது, மோக்ஷஸ்தானம், அதுவும் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு புலஸ்தியர் அப்படிங்கிற மகரிஷி சொன்னார். ஆக இப்படி ஆறு மகரிஷிகள் சேர்ந்து ஆறு விதமான உயர்ந்த ஸ்தானங்களை பத்தி அழகா சொல்லிவிட்டார்கள். ஏழாவது மகரிஷி கிரத்து அப்படிங்கிறவர் சொன்னார், அப்பா நீ இந்த மாதிரி இதுல எந்த ஸ்தானத்தை ஆசைப்பட்டேயானாலும் உனக்கு கிடைக்கும், எம்பெருமான் கொடுப்பார். இதெல்லாம் இல்லாமல் நீ எதை ஆசைப்பட்டாலும் எம்பெருமான் உனக்கு தருவார். எம்பெருமான் ஹரியை ஆராதிச்சால் உனக்கு கிடைக்காத பொருள் தான் என்ன, ஸ்தானம் தான் என்ன, ஐஸ்வர்யம் தான் என்ன, இந்த பரமபுருஷன் யஜ்ஞ புருஷன் யோகேஸ்வரனான எம்பெருமான் நாராயணனை ஆராதிச்சியானால் அவன் சந்தோஷப்படுவான், அவனுக்கு பிரீத்தி ஏற்பட்டுடுத்துனா உனக்கு எந்த வஸ்துதான் துர்லபமாக இருக்கும் அப்படின்னார். யோ யஜ்ஞ புருஷோ யஜ்ஞோ யோகேஷ பரம புமான் தஸ்மிம் சந்துஷ்டே யத பிராபியம் கிம் ததஸ்தி ஜனார்தனே அப்படின்னார். ஜனார்தனனான எம்பெருமானுடைய பிரீத்தி ஏற்பட்டுடுத்துனா உனக்கு கிடைக்காத விஷயம் கிடையாது அப்படின்னு சொன்னார்கள் எல்லா மகரிஷிகளும் சேர்ந்து. உடனே குழந்தை கேட்டது, சுவாமி இந்த மாதிரி எம்பெருமான் கோவிந்தனை அச்சுதனை ஹரியை விஷ்ணுவை ஆராதிக்கணும்னா அதை எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு கேட்டுது. உடனே கிருபையோட மகரிஷிகள்லாம் சொன்னா, கண்ணா நீ முதல்ல மனச அடக்கணும்பா, வெளிப்பொருட்கள்டேந்து இந்த மனசினுடைய லயத்தை நீ எடுக்கணும், வெளிப்பொருட்கள் எதுலையும் உன்னுடைய மனசு ஈடுபடக்கூடாது, அதுக்கப்புறம் பகவான் பக்கலிலே திருப்பணும் இந்த மனச, எம்பெருமான் கிட்டக்க திருப்பணும், வெளி விஷயங்கள் ஆசைய முதல்ல விட்டுட்டு எம்பெருமான பார்க்க ஆரம்பிக்கணும், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தியானத்தினால எம்பெருமான மனசுக்குள்ள இறக்கி அவனை வச்சுண்டு தியானம் பண்ணணும், அப்படி தியானம் பண்ணும் பொழுது ஒரு மந்திரத்தை சொல்லி தியானம் பண்ணணும் அப்படின்னார்கள் மகரிஷிகள். அது என்ன மந்திரம், என்ன மந்திரம்ங்கிறத நேரடியா விஷ்ணு புராணத்துல சொல்லல, அதனுடைய பொருளை மட்டும்தான் சொல்லியிருக்கார் மகரிஷி. ஏன்னா மந்திரம் யத்னேன கோபயேத்னு சொல்லப்பட்டிருக்கு, மந்திரங்கள்லாம்
அவ்வளவு சுலபமா வெளியில சொல்லிடக்கூடாது. கஷ்டப்பட்டு காப்பாத்தணுமாம் மந்திரங்களை. ஆச்சாரியன் சிஷ்யன் ரெண்டு பேர் தான் இருக்கணும் மந்திரோபதேசம் நடக்கும் பொழுது. அஷட்கரணமாக பண்ணணும் மந்திரோபதேசங்களை. ஆறு காதுகள் இருக்கக்கூடாது மந்திரோபதேசம் நடக்கும் பொழுது. நாலு காது தான் இருக்கணும். ரெண்டு காது ஆச்சாரியனுடையது, ரெண்டு காது சிஷ்யனுடையது. அததான் அஷட்கரணம்னு சொல்லுவா. இந்த மாதிரி மந்திரங்களை கொடுக்க வேண்டி இருக்கிறதுனால என்ன மந்திரத்தை உபதேசிச்சா அப்படிங்கறத நேரடியா சொல்லல பராசர மகரிஷி. ஆனா அந்த மந்திரம் என்ன, அதனுடைய பொருள் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுண்டா நமக்கு நன்மை உண்டாகும் அப்படிங்கறதுக்காக மந்திரத்தினுடைய பொருளை மட்டும் சொல்லியிருக்கார். பொருள் என்ன, வஷ்டி சமஷ்டி ரூபமா இருக்கக்கூடிய பிரகிருதி புருஷர்களை சரீரமாக கொண்ட சுத்த ஞானமயமான வாசுதேவனை வணங்குகிறேன் அப்படிங்கிறது மந்திரத்தினுடைய பொருள். இந்த மந்திரம்தான் வாசுதேவ துவாதசாட்சரி அப்படிங்கிற மந்திரம். பன்னெண்டு எழுத்து மந்திரம், வாசுதேவனை பத்தின மந்திரம். இத உபதேசம் செய்தார்கள் மகரிஷிகள். இந்த உபதேசத்தை வாங்கிண்டு துருவன் கிளம்பி போனான் காட்டுக்கு. மதுவனம் அப்படிங்கிற இடத்துல போய் தபஸ் பண்ணினான் துருவன். இந்த மதுவனத்துலதான் ஒரு சமயம் வாமன மூர்த்தி தபஸ் பண்ணினாராம். அதனால இந்த சித்தாசிரமம் அப்படின்னு சொல்றதும் வழக்கம். இதே மதுவனம் தான் பிற்காலத்துல சத்ருக்னாழ்வானால ஆளப்பட்ட மதுரா அப்படிங்கிற நகரம். மதுவனத்துல மது அப்படிங்கிற அசுரன் இருந்தான். அவனுடைய பிள்ளை லவணாசுரன். அந்த லவணாசுரனை சம்ஹரிச்சு மதுரா அப்படிங்கிற நகரத்தை ஏற்படுத்தினார் சத்ருக்னாழ்வான். அங்க ராஜ்யம் புரிந்தார். அப்பேற்பட்ட இன்னைக்கும் நாம் பார்க்கக்கூடிய மதுரா அப்படிங்கிற வடமதுரையானது இந்த இடம். இது துருவன் தபஸ் பண்ணின மதுவனம். இந்த மதுவனத்துல எப்படி துருவன் தபஸ் பண்ணினான் அப்படின்னு கேட்டா, ஏகாகிர சித்தனாய் இருந்து எம்பெருமானையே தியானம் பண்ணி மகரிஷிகள் சொல்லி கொடுத்தா மாதிரி வெளியில எந்த வஸ்தூலையும் அவனுடைய தியானமானது கொஞ்சம் கூட போகல. ரொம்ப தீவிரமா தபஸ் பண்ணிட்டு இருந்தான் குழந்தை. இவனுடைய தபஸினுடைய தீவிரத்தை பார்த்து தேவர்கள்லாம் பயந்து போயிட்டான். யார் ஒருவர் பூமியில தபஸ் பண்ணினாலும் தேவர்களுக்கு ஆகாது. ஏன்னா தபோபலம் ஜாஸ்தி ஆயிடுதுன்னா அவளுடைய புண்ணியம் அதிகமாயிடும். புண்ணியம் அதிகமாச்சுன்னா ஸ்வர்க்கத்துக்கு வந்து சேரணும். ஸ்வர்க்கத்துல இருந்து புண்ணியம் ரொம்ப ஜாஸ்தி இருந்தா தேவர்களுடைய பதவிக்கே வந்துடலாமாம். அதனால எங்கேயாவது தன்னுடைய பதவிக்கு ஆபத்து வந்துட போறதோ அப்படின்னு பயந்துண்டு தேவர்கள்லாம் தவத்தை கலைக்கிறதே வேலையா வச்சுட்டு இருப்பாளாம். பூமியில யாராவது ஒருவர் தபஸ் பண்ணினா அவளுடைய தபஸை போய் கலைக்கணும். இதுதான் தேவர்களுடைய வேலை. அதனால தேவேந்திரன் இப்போ கூஷ்மாண்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய பூத கணங்களை வச்சுண்டு மாயை பண்ணி இந்த துருவனுடைய தபஸை கலைக்கணும் அப்படின்னு முயற்சி செய்ய ஆரம்பிச்சான். என்ன ஆச்சு, எப்படி மாயை செய்தான் அப்படின்னு பார்த்தா, சுனீதி வேஷத்துல ஒரு மாயாவி ஸ்திரீய கொண்டு போய் நிறுத்தினானாம் துருவன் முன்னாடி. அம்மா வந்திருக்கா அப்படின்னு நினைச்சு குழந்தை பார்க்கும் கண்ணை திறந்து அப்படின்னு நினைச்சுண்டான். ஆனா குழந்தை கண்ணை திறந்து பார்க்கல. சரி, அம்மா அவனுடைய குரல் கேட்டாலாவது இந்த குழந்தை தவத்தை கலைக்கிறதான் பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சுண்டு அந்த மாயத்தாயான சுனீதி பேச ஆரம்பிச்சா. என்ன சொல்றா அப்படின்னு பார்த்தா, குழந்தை இந்த தவம்லாம் செய்தது போரும், இது ரொம்ப கொடியதுப்பா, உடல் அழிச்சுடும் இந்த தபஸ் அப்படிங்கிறது, பிடிவாதம் பிடிக்காத, பல பல ஆசையோட நான் உன்னை பெத்தெடுத்தேன், இப்படி தபஸ் பண்றதுக்கா பெத்தெடுத்தேன், தபஸ் பண்ற வயசா உனக்கு, இது ஓடி விளையாட வேண்டிய வயசு, அதுக்கப்புறமா நீ வேதாத்தியனம் பண்ணணும், அதுக்கப்புறமா விவாகம் பண்ணிட்டு சௌக்கியமா இருக்கணும், அதுக்கப்புறம் ரொம்ப காலம் ஆனதுக்கு அப்புறம் வானப்பிரஸ்தாசிரமத்துல வந்து தபஸ் பண்ணினா போரும், தபஸ் பண்ண வேண்டிய வயசா இது. அம்மா நான் சொல்றேன், தவம் பண்ணினதெல்லாம் போரும், நிறுத்து. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமோ, தர்மத்தை நீ பண்ணணும்னு நான் தான் சொன்னேன். உயர்ந்த தர்மம் எது தெரியுமா, தாய் சொல்றத கேட்கறது தான். தாய் தவம் பண்ணாத அப்படின்னு சொன்னா அதை நீ கேட்கணும், அதுல தப்பு கிடையாது. ஆனா தாய் சொன்னதை கேட்காம நீ இந்த மாதிரி தபஸ் பண்ணியானா அது உனக்கு துர்தசையதான் கொடுக்கும். அதனால உனக்கு எந்த விதமான நன்மையும் ஏற்பட போறது கிடையாது. இத நன்னா நீ தெரிஞ்சுக்கோ, நான் சொல்றத கேளு, இந்த நிமிஷமே தபஸை விட்டுடு. இப்போ நீ தபச விடலைன்னா நான் உயிரை விட்டுடுவேன் அப்படின்னு வேற மிரட்டுறாளாம். இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறத கேட்டு
குழந்தை என்ன பண்ணிட்டு கேட்டத கேட்காத மாதிரி இருந்துடுத்து. அது காதுல இது என்னமோ ஒரு சத்தம் மாதிரி விழுந்தது. இவ என்ன சொல்றா அப்படிங்கறது கூட அதுக்கு மண்டையில ஏறல. அவ்வளவு உன்னிப்பா தபஸ் பண்ணிட்டு இருக்கு இந்த குழந்தை. அதுக்கு மேல இந்த தாயால எதுவும் பண்ண முடியல. அவ பயமுறுத்திட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு நினைச்சு, குழந்தை என்னுடைய சொல்ல நீ கேளுப்போ, இந்த தவத்தை விட்டுடு. ஏன்னா நீ விடலைன்னா இப்போ இதோ இந்த ராட்சசர்கள்லாம் பயங்கரமா ஓடி வந்துட்டு இருக்கா உன்னை பார்த்து, அவள்லாம் உன்னை சாட்டுடுவான் அப்படின்னு சொல்லி மறைஞ்சி போயிட்டாளாம் அந்த மாயத்தா. உண்மையிலேயே ராட்சசர்கள் ஓடி வர ஆரம்பிச்சா, மாய ராட்சசர்கள் இந்திரனால உருவாக்கப்பட்டவர்கள். எப்படி ஓடி வந்தானா, கொல்லுங்கள் கிழியுங்கள் உண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிண்டே ஓடி வந்தாலாம். பயங்கரமான முகங்கள் உடைய ராட்சசர்கள், சிங்கம் ஒட்டகம் நரி இந்த மாதிரி எல்லாம் மூஞ்சி வச்சுட்டு ராட்சசர்கள் வந்தாலாம். அப்படியே தீய கக்கரா பயமுடுத்த பாக்குறா இந்த சின்ன குழந்தை. ஆனா இது எதுவுமே அந்த குழந்தைக்கு தெரிய கூட இல்லை. அந்த மாதிரி மனசலைச்சி தபஸ் பண்ணிட்டு இருக்கான். தவ புதல்வனாக விளங்குறா இந்த இடத்துல துருவன். தவ புதல்வன்னா என்ன அர்த்தம், என்ன அர்த்தம், தபஸ் பண்ணி பிறந்த குழந்தை அப்படின்னு ஒரு அர்த்தம். நிஜமாவே தபஸ் பண்ணி இருந்தாதான் இந்த மாதிரி ஒரு குழந்தை பிறக்க முடியும், துருவன் மாதிரி. அதனால சுனீதியினுடைய தவ புதல்வன் தான் துருவன். அது மட்டும் இல்ல, தவம் செய்யும் புதல்வனாகவும் இருக்கிறான். அவனுடைய தபஸினுடைய தேஜஸ் எப்பேற்பட்டதாக இருந்தது. யாரு வந்து தடுத்தாலும் யாராலையும் எதுவும் செய்ய முடியல. அவளுடைய முயற்சி தான் வீணாச்சு. இவனுடைய தபஸினுடைய வலிமை மேலும் மேலும் அதிகரிச்சுண்டே இருக்கு. துருவன் தபஸ் பண்ணினதை பத்தி ஸ்ரீமத் பாகவதத்துல சுகபிரம மகரிஷி இன்னும் சில விஷயங்கள்லாம் சொல்றார். 5 மாசம் துருவன் தபஸ் பண்ணினானாம். அதுல முதல் மாசம் 3 நாளைக்கு ஒரு தடவை வெறும் வளாம்பழம் இலந்த பழம் இதை மட்டும் சாப்பிட்டு தபஸ் பண்ணினானாம். 2வது மாசத்துல 6 நாளைக்கு ஒரு தடவை இலைகளை மட்டும் சாப்பிட்டான். 3வது மாசத்துல 9 நாளைக்கு ஒரு தடவை யமுனை ஜலத்துல ஆச்சமனம் மட்டும் பண்ணிட்டு இருந்தான். வெறும் ஆச்சமனத்துக்கு மட்டும் தீர்த்தம் பருகுவான் அவ்வளவுதான் 3வது மாசத்துல. 4வது மாசத்துல 12 நாளைக்கு ஒரு தடவை வெறும் காத்த மட்டும் சாப்பிட்டு இருந்தான். 5வது மாசத்துல மூச்சையும் அடக்கி ஒரு கட்ட மாதிரி நின்று தபஸ் பண்ணினானான். இவ்வளவு தேஜஸோட தபஸ் பண்ணினா அவனுடைய தபஸினுடைய பாரம் தாங்காம பூமி அழுந்த ஆரம்பிச்சுதான். ஒத்த கால நின்று தபஸ் பண்ணுவான் துருவன். அவன் எப்போ இடது கால கீழே வச்சுண்டு தபஸ் பண்றானோ அப்ப பூமி இடது பக்கம் சாயும். எப்ப வலது கால கீழே வச்சுட்டு தபஸ் பண்றானோ அப்ப பூமி வலது பக்கம் சாயும். கொஞ்ச நாள் கழிச்சு முழு கால கூட கீழே வச்சுட்டு தபஸ் பண்ணல, வெறும் கட்ட விரலை மட்டும் ஊனிண்டு கட்ட மாதிரி நின்று தபஸ் பண்ணினான் இந்த தவ புதல்வனான துருவன். அப்பேற்பட்ட தேஜஸ்வியாக திகழ்ந்துட்டு இருக்கான் இந்த தவ புதல்வன். இந்த தேஜஸ்விக்கு என்ன பதில் சொல்ல போறார் எம்பெருமான், அத அடுத்த பாகத்துல பார்க்கலாம்.